இல்லை டியூட்ஸ், 180,000 இன்ஸ்டாகிராம் ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் சேன் பண்ணுமா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாட்ஸ்அப் கைஸ், நீங்கள் பார்க்குற லியர் டெட் தமிழ் அண்ட் ஐ எம் லோகேஷ் ஆர்வி. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுலேருந்து ஈஸியாக நம்ம 1000 ஆக்டிவ் ஃபாலோவர்ஸை 1 வீக்லேயே கெயின் பண்ணிடலாம். அது ரொம்ப கஷ்டமாக இல்லை. அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது என்னதுன்னா, இந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துருங்க, அதுதான் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க, பண்ணதுக்கப்புறமே செகண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், பண்ணிட்டீங்களா? ஓகே, செகண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஃபார் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கே பிடிக்காதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இப்போ கரெக்டாக பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஐடி சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஐடியை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே போய் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபாலோ பண்ணும்போது தான் இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ்னான்னு பார்த்தா, நீங்கள் வந்து பாட்டாக இருப்பீங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோன்னு அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினச்சி திருப்பி நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னும் ஒரு மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாகிராம்லேருந்து. என்ன மெசேஜ்னு பார்த்தேன், நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரியாக பிளாக் பண்ணி வைக்கப்படுது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமே இருந்தால் என்ன மெசேஜ் அப்படின்னு நான் கரெக்டாக போய் ரீட் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்காங்க, அதுக்கு நான் ஆப்போசிட்டாக நடந்துட்டேன். ஸோ அதனால தான் என்னோடய ஐடியாவே பிளாக் பண்ணோம். ஸோ அது தெரிஞ்சுட்டு நான் ஒரு வாரம் என்னோடய ஐடியை யூஸ் பண்ணவே முடியலங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் என்ன பண்ணேன், வேறு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடியை நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியிலையுமே 1000+ இன்ஸ்டாகிராம் ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ப்ரூஃப் காமிப்பேன். ஸோ ஓகே, இப்போ எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மினிமம் ஃபாலோவர்ஸ் வேணும். மினிமம் ஃபாலோவர்ஸ் வந்தாலே போதுங்க, நீங்கள் இந்த ஃபாலோ ஃபார் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜியை விட்டுடலாம். ஸோ மினிமம் ஃபாலோவர்ஸ்னால் எவ்வளோன்னு கேட்பீங்க, 1000-2000 ஃபாலோவர்ஸ் தாங்க மினிமம் ஃபாலோவர்ஸு. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் நல்ல போஸ்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸே வந்து அந்த போஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜ்னு ஒன்று இருக்குங்க. எக்ஸ்ப்ளோர் பேஜ்னால் என்னதுன்னு கேட்பீங்க, சர்ச் பாரில் போனீங்கன்னா நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ்னால் வரும்ல, அதுதான் எக்ஸ்ப்ளோர் பேஜ். ஸோ அந்த இடத்துக்கு எதுக்குற ஏன் போஸ்ட் போடணுன்னு கேட்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் பேஜ்னால் என்னதுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நாம் ஒரு போஸ்ட்டு லைக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்ட்டு வந்து லைக் பண்ணுறதுனால அதுமாரி சிமிலர் போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், அதுதாங்க எக்ஸ்ப்ளோர் பேஜ். ஸோ அதனால நமக்கு என்ன யூஸ்டானு கேட்பீங்க. வேறு யாராச்சும் ஒரு போஸ்ட்டை நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்கள் போஸ்ட்டை தூக்கி அந்த எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் லைக் வாங்குறதுனால உங்கள் போஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும், ஷேர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வைரலாக ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா மெயின் ஐடியில் பண்ணால் உங்களுக்கு புரியாது, உங்களுக்காக தான் நான் இன்னொரு ஐடி ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா மீம் ஐடி. இப்போ நான் ஸ்விட்ச் பண்ண ஐடி பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸாக தான் ஐடி. என்னோடய பேஜ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 22 போஸ்ட் போட்டாங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் இதுமாரி தான் பண்ணும், 22 போஸ்ட் போட்டுங்க. நீங்கள் 22 தான் போடணும்னு இல்லை, ஒரு 10 போஸ்ட் போட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு போஸ்ட்டு எடுத்து நீங்கள் ஸ்டோரி போடுங்க. ஏன்டா ஸ்டோரி பண்ணுன்னு கேட்பீங்க. சப்போஸ் அந்த போஸ்ட்டை யாரும் லைக் பண்ணலைன்னா, நீங்கள் ஸ்டோரி போடுறதுனால லைக் பண்ண வாய்ப்பு இருக்குது. செகண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து உங்கள் பேஜ் செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா உள்ளே போனவட்டி உங்கள் பிக்சரை சுற்றி ஒரு ரிங் ஆட்டம் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்காங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்து ஸ்டோரி போடணுன்னு நான் சொல்கிறேன். ஸ்டோரி போடுறதுனால அதுதாங்க பெனிஃபிட். செகண்ட் என்னதுன்னு பாருங்கள், நீங்கள் சர்ச் பார்க்குள்ளே போங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோகிராஃபி சார்ந்து போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி சார்ந்தால் நான் சர்ச் பண்ணுவோம். நீங்கள் மீன் போடலாம், இல்லை கோட்ஸ் போடலாம், இல்லை கவிதையே போடலாம். ஸோ எனக்குன்னா கவிதைனா வராதுங்க, உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இதுமாரி சர்ச் பண்ணி போடுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் கவிதை அதுமாரி சர்ச் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோகிராஃபி சார்ந்து சர்ச் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் இன்ஸ்டா மாடலாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். தமிழ் 2K மாடல்ஸ் இதுமாதிரி நிறைய ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பார்க்குள்ளே போயிட்டு நான் ஃபோட்டோகிராஃபி சார்ந்து ஒரு ஹேஷ்டேக் சர்ச் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஹேஷ்டேக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் அக்கௌண்ட்
டேக்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் டேக் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். உள்ளே போனவாட்டி நான் வந்து நைட் சார் தானே போகிறேன். ஸோ நைன்த் ஃபோட்டோகிராஃபின்னு நான் சர்ச் பண்ணுறேன். உள்ளே போனவாட்டி ஒரு ரீசெண்டாக ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் இருக்காங்க. ஸோ அந்த ஹேஷ்டேக்கில் 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுமாரி நீங்கள் வந்து ஃபேமஸான ஹேஷ்டேக்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஹேஷ்டேக் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னு கேட்பீங்க. அந்த டாப் ரீசன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. டாப் ஆப்ஷனுக்குள்ளே வந்துங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் போகிற போஸ்ட் மாதிரி இங்கே ஏதாச்சும் போஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் கவிதை சார்ந்து போட்டிங்கன்னா உங்களை கவிதை மாரியே இங்கே சிமிலர் கவிதை ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். டாப் கவிதை, ஏன்னா இந்த டாப் பேஜில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இந்த டாப் பேஜுக்கு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் ஐடிஸ் தான். ஸோ இந்த பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களை மாரி சிமிலராக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாரி ஒரு போஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்ட்குள்ளே போங்க. உள்ளே போனவாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடிக்குள்ளே நான் விசிட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 6000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஐடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டிங் சார்ந்து போகுது. ஸோ எனக்கேற்ற மாரி ஐடி தான். ஜஸ்ட் இந்த ஐடியை நான் என்ன பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னதுன்னா இன்ஸ்டாகிராமே வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே அதுமாரி சிமிலர் ஐடிஸ் தான். ஸோ இந்த ஐடிக்குள்ளே போய் பார்க்குறேன், அந்த ஐடியும் சேம் ஐடி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12.3K ஃபாலோவர்ஸ் இருக்குது இந்த ஐடி. ஸோ இதுமாரி ஐடிஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணும். சூஸ் பண்ணும் வந்து எப்பயுமே வந்து அந்த ஐடியில் வந்து 10K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த ஐடியில் வந்து 10K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஐடிக்குள்ளே போய் ரீசன்ட் போஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுமாரி ஒரு 5 ஐடி சூஸ் பண்ணிட்டு அந்த 5 ஐடியில் இருக்க போஸ்ட்டையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் சேவ்டு மெசேஜ் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. ஓகே, நான் சேவ்டு மெசேஜ்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண எல்லா போஸ்ட்டுமே வந்து இங்கே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சேவ்டு மெசேஜ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னா இங்கே டாப் கார்னரில் 3 டாட்ஸ் தெரியுதாங்க, அந்த டாட்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், டேன் ஆன் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்புடின்னு செகண்டாக இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் அந்த ஃபேமஸான ஐடி வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கா, அந்த நோட்டிஃபிகேஷனில் யார் யார் ப்ரெசென்ட்டில் இப்போ லைக் பண்ணுறாங்களோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க எல்லாருமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ உங்களை ஃபாலோ பேக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 7+ மெம்பர்ஸ் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே போய் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இந்த மெசேஜை சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்கள் சேவ்டு மெசேஜ்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போனவாட்டி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28 லைக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 லைக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 28 லைக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த 28 லைக்ஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரெசென்ட்டில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் போய் ஃபாலோ பண்ணும்போது பாதி பேர் வந்து உங்களை ஃபாலோ பேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ஃபாலோ அன்ஃபாலோ வந்து இதுமாரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அன்ஃபாலோவே பண்ணாதீங்க. ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு அன்ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 7500 மெம்பர்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண அலோவ் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா இவங்க எல்லாருமே உங்களை ஃபாலோ பேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கண்டினியூஸாக பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு அப்புறமேட்டு அதுமாரி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிவிடும். ஸோ ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 மெம்பர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காலையில் ஒரு 60, ஈவினிங் ஒரு 60, நைட் ஒரு 60, இதுமாரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மெசேஜும் வராது. சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வந்துடுங்க. 1 or 2 days அதை விட்டுருங்க. அதுக்கப்புறமே போய் இதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுமாரி பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸும் ஏர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு 3 போஸ்ட் போட்டால் போதுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இப்படியோ 3 போஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லித்தரேன். உங்கள் சர்ச் பார்க்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போனவாட்டி நீங்கள் சேம் ஹேஷ்டேக், நீங்கள் என்ன ஹேஷ்டேக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி ஒரு ஐடியை ஃபவுண்ட் பண்ணிங்களோ அதே ஹேஷ்டேக்குள்ளே போய்க்குங்க. இப்போ நான் ஒரு ஹேஷ்டேக்குள்ளே போகிறேன். உள்ளே போனவாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாப் ரீசன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ரீசன்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குறேன். இப்போ ரீசன்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்பீங்க. இப்போ அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிட்டுருக்கேன்னா இந்த செகண்டில் யாராச்சும் ஒருத்தங்க ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ இதனால தான் ரீசன்ட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இந்த ரீசன்ட் ஆப்ஷனால் நம்ம என்ன ஃபாலோவர்ஸையும் கெயின் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் ஈஸியாக வந்து அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி மணி மேக் பண்ணுறது. ஸோ இதனால் ஈஸியாக மணி மேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் மட்டும் கெயின் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை நான் லைக் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீசன்ட் போயிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறதுனா என்ன ஆகுனா
அவங்க இப்போ தான் போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே யாரெல்லாம் லைக் பண்ணுது அப்படின்னு உங்கள் பேஜை வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. லைக் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஓகே உங்கள் பேஜை வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பேஜில் நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ லைக் மட்டும் பண்ணாதீங்க. ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுறேன், அதுமாரி நீங்கள் ஒரு டீசெண்டான கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதுமாரி ஒரு கமெண்ட்டை நீங்கள் வந்து மேட் பண்ணிக்கோங்க, அப்புறமேட்டு அந்த கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். ஸோ இதனால் என்ன ஆகுனா அவங்க இன்ஸ்டாகிராமில் இப்போ ப்ரெசென்ட்டில் ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்கள் கமெண்ட்டை வந்து செக் பண்ணி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஃபாலோவர்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுமாரி கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டில் வர எல்லா போஸ்ட்டுமே வந்து போய் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கமெண்ட் லீவ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே போய் நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோங்க, நான் வந்து நைட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து என்னோடய இன்ஸ்டா பர்சனல் பேஜில் நான் போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே தான் அந்த போஸ்ட்டை லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் பிடிச்சதுனால லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால என்னை தெரிஞ்சதுனால தான் அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ அதுமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணிக்கோங்க, அந்த பேஜும் உங்களை மாரி ஒரு பேஜான்னு பார்த்துக்கோங்க. அந்த போஸ்ட் போட்டிங் வந்து உங்களை மாரி ஒரு மீன் பேஜாக இருக்கலாம், இல்லை மேகசின் பேஜாக இருக்கலாம். ஸோ இதுமாரி சிமிலரான பேஜான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியாப்பட்ட பேஜாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போய் லைக் பண்ணுங்கள், இல்லை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணுறதுனால ஈஸியாக உங்களை ஃபாலோ பேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பர்சனல் பேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி இதுமாரி நீங்கள் இந்த மெத்தடை வந்து 1 வீக் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா ஈஸியாக 1000+ ஃபாலோவர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ 1 மந்த் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா 5000+ ஃபாலோவர்ஸ் வாங்கிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்னங்க ரெகுலர் ஈஸியாக நீங்கள் வந்து மணி மேக் பண்ணலாம். ஸோ மணி மேக் பண்ணுறது இதை பற்றி தான் இந்த சேனலில் இந்தமாரி பேச போகிறோம். ஸோ மணினாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லை, எனக்கும் மணினா பிடிக்கும். ஸோ அதனால தான் இதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ நீங்களும் ரீசெண்டான மணியை வந்து 1000 இல்லை 2000 ஃபாலோவர்ஸே ஏர்ன் பண்ணலாம். ஸோ எவ்வளோடா ஏர்ன் பண்ண முடியும்னா கேட்காதிங்க, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீட்டாக ஏர்ன் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண தேவையே இல்லை, உங்களோட எஃபர்ட் வச்சு தான் இனிமேல் இந்த சேனலில் நான் சொல்ல போகிறேன். அதை வச்சு தான் நீங்களும் மணி மேக் பண்ண முடியும். ஸோ இந்த சேனலை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும், இதனால் அவங்க இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.